வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி எப்படி கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது பீன்ஸை இந்த மாதிரி மொத்தமாக வச்சுட்டு மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். திரும்ப அடியில் இருக்க காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும், நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் அதில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஊற்றினாலே போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்ததும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வற்றி வந்துடும். இந்த டைமில் தேங்காய் துருவல் வந்து 1 முடி போல் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. காரமான சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.